தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரைகள்லாம் கேட்டிங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ரெகுலராக கேட்டுகிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஒரு காமெடி சேனல் பார்க்குற மாதிரி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும் வரலாற்றில் வந்து நடந்த விஷயங்களே நடக்காதுன்னு சொல்ல மிகப்பெரிய ஒரு பிளாக் அவுட் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. எது நடந்த விஷயத்த நடக்கலைன்னு சொல்கிறாரு? அதாவது பாராளுமன்றத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது திமுக எம்பிக்கள் வந்து குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது பல்வேறு எம்பிக்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க இந்த செஷனில். அது ஃபைனலாக அந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடையது. அப்போ அவங்க பதிலளிச்சுட்டு இருக்கும்போது திமுக எம்பிக்கள் தொடர்ந்து இடையூறு செஞ்சுட்டே இருந்தாங்க. அது நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்தோம். மணிப்பூர் பற்றி பேசுங்க, மணிப்பூர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரை பற்றி பேசுகிறதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சட்டம் ஒழுங்குக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் வந்து பேசுறதுக்கு தயார்னு சொல்லும்போது பேசுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. பாராளுமன்றத்தை சார்ந்த மற்ற விஷயங்கள் நடக்கும்போது அங்கே வந்து மணிப்பூரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்கள் வந்து நிதித்துறை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பரவாயில்ல, மணிப்பூர் சம்மந்தமாக அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறதும் அமித்ஷா அவர்கள் பேசுகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் பேசாமல் வந்து அவையை விட்டு வெளிநடப்பு செய்கிறதும் அதற்காக ஒத்துக்காமல் இருக்கிறதும் வந்து இவங்க வந்து இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை மணிப்பூர் குறித்து உருவாக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து, எங்களுடைய பார்வையும் கூட. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கனிமொழி அவர்கள் வந்து இதே மாதிரியே குறுக்கூடு செஞ்சு நிறைய விஷயங்கள் பேசும்போது மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து தமிழகத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்து கோடிட்டு காட்டுறாங்க. 1989 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற அநீதி, அவர்களுடைய புடவைகளை பிடித்து இழுத்ததும் தலையை பிடித்து இழுத்ததும் அந்த சம்பவங்கள் குறித்து வரலாற்றில் நடந்த விஷயத்தை அப்படியே பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. இப்போ அதை குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியில் வாட்ஸ்அப் வதந்திகளை பார்த்து மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த கருத்துக்களையும் சொல்கிறாரு, அப்படி என்ற ஒரு நிகழ்வே நடக்கவில்லை அப்படின்னு ஒரு முதல்வர் வந்து சொல்கிறார். இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முதல்வராக இருந்து கொண்டு, இவ்வளோ ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து கொண்டு, திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த கட்சியில் வந்து தலைவராக இருந்து கொண்டு, எல்லாருமே பார்த்த ஒரு விஷயத்தை, பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இல்லை? அங்கே ஒன்று நடந்து அப்படின்னு சொல்லி அன்று பார்த்து அதுக்கு அடுத்த நாள் பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. நீங்கள் சொன்ன அதே 1989 மார்ச் 26 பத்திரிகைகள்லாம் சொன்ன அதே திருநாவுக்கரசரே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துச்சு நாங்கள் தடுத்தோம் அவ்வளோதான், வேறு எந்த சம்பவங்களும் அங்கே நடந்த மாதிரி இல்லை. அதே திருநாவுக்கரசர் வந்து அந்த காலத்தில் கொடுத்த பேட்டிகளெல்லாம் கூட நம்ம விட்டுடலாம். 2015 அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும்போது தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு நீள பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் கூட இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் அவங்க இல்லை. 2013 வந்து கூட்டணி முறிந்து விட்டு 2014 தேர்தலில் வந்து தனியாக போட்டிட்டாங்க காங்கிரஸ் திமுக. அதுக்கப்புறம் 2016 தேர்தல் நெருங்குற சமயத்தில் தான் மீண்டும் இந்த கூட்டணி உருவாச்சு. ஆமாம், அந்த கூட்டணியில் இல்லாத சமயத்தில் தந்தி டிவிக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது அவர் கூட்டணி எங்கே இருக்கோ அதை தகுந்த பாரி அந்த வரலாற்று நிகழ்வை அவர் மாற்றிக்கிறாரு அப்படின்ற பொருள் தான் எங்களால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த சம்பவம் நடந்தபோது அந்த சட்டசபைக்குள்ளே இருந்த துரை கருணா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த சம்பவத்தன்று நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக விவரிக்கிறார். மைக்கு பிடித்து கொண்டு கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி அவதூறாக பேசியது, கடினமான சொற்களை பேசியது, தலையை பிடித்து இழுக்கப்பட்டது, புடவையை இழுத்தது, இது எல்லாமே அந்த பத்திரிகையாளர் நேரடியாக நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இன்று பல செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதே வந்து சர்டிஃபை பண்ணுற மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சரே முந்தான நேற்று வந்து ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் தினமணி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்களில் அப்போது வந்த அந்த ஃப்ரண்ட் பேஜ்
அதில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்து பதிவு போட்டிருக்காங்க. இப்போ அந்த சட்டசபை அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது உயிரோடு இருந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ வந்து அவர் ஒரு எம்எல்ஏவா அந்த சட்டசபைக்குள்ளே இருக்கார், முதல் முறையாக அவர் போயிருக்கார். அவர் பேட்டி கொடுக்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது, நானே சட்டமன்றத்திலிருந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவர்களுடைய தந்தை இதெல்லாம் நேரடியாக சொன்னதாகவும் அது வந்து அப்படியே நினைவு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அடிபட்டுருச்சு ஸ்கேன்லாம் பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயம் நடந்துதான் நடக்கலையா அப்படின்ற ஒரு விவாதம் ஏற்பட்டு இருக்கிறதே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த விவாதத்தை நம்ம வச்சுருவோம். நேற்று முந்தனத்து பேசினது ஸ்டாலின் அவர்கள் பேசியது, குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உறுதியை மோடி கொடுத்திருந்தாரோ எதையுமே அவர் செய்யவில்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. மோடி 9 வருஷம் சொல்கிறேன் நான். இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ராமேஸ்வரம் போனதே வந்து எங்களுடைய கருத்து என்னென்னா, எண்மண் என் மக்கள் யாத்திரை நாங்கள் அங்கே ஆரம்பித்ததும் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருந்ததும் எங்களுக்கு வந்தக்கூடிய ரிப்போர்ட்ஸே அந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது, போகிறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு பேருந்துகளும் வாகனங்களும் சூழ்ந்திருந்தது, ஒரு மிகப்பெரிய மக்கள் கடல் போல் அந்த இடமே அமைந்திருந்தது அப்படின்றத நம்ம எல்லோரும் பார்த்தோம். அப்போது அந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்றத கணிச்சிட்டு தான் இவர்கள் ராமநாதபுரத்தில் இந்த கூட்டத்தையே ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றது எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, ராமநாதபுரத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு எங்களால் பட்டியலே கொடுக்க முடியும். அதாவது உடான் திட்டத்தில் வந்து அந்த திட்டத்தை இணைத்தது முதற்கொண்டு அந்த டிவோஷனல் சர்க்கியூட்டுன்னு ஒன்று இந்திய அரசாங்கம் வடிவமைத்து அதில் ராமேஸ்வரத்தை அதில் சேர்த்தது முதற்கொண்டு ஸ்மார்ட் சிட்டியில் அந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு எத்தனை கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதற்கொண்டு துல்லியமாக எங்களால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அந்த பகுதிக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக அந்த ராமேஸ்வரம் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், தனுஷ்கோடிக்கு பாதையே வந்து இவங்களால் போட முடியலல்ல, இப்போ தனுஷ்கோடி முற்றம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வர முடியும், அது மிக அழகாக அந்த சாலையை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அது மாநில அரசாங்கம் போட்டது கிடையாது, மத்திய அரசாங்கம் போடப்பட்ட சாலை தான். இவர்கள் வந்து 10 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சியிலும் இருந்த காலகட்டத்திலலாம் இந்த தனுஷ்கோடி சாலையை கூட உங்களால் போட முடியலையே. இப்போ நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு ரயில் திட்டம் வரைக்கும் அடுத்த கட்ட அந்த டிபிஆர் ப்ராசஸில் பண்ணியிருக்கோம். அப்போது சில விஷயங்களை செய்திருக்கிறோம், சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல அந்த அரசாங்கம் வந்த உடனே எதுவுமே செஞ்சுருக்காங்களா இல்லையான்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முதல்வர் நீங்கள் சொன்ன இத்தனை ஸ்கீம்ஸும் சென்ட்ரல்லிருந்து பாஜக அரசு செஞ்சுருக்குன்னா இதெல்லாம் மறைக்கிறாரா? நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய பயம். இன்னொரு விஷயம் கேட்டுறேன், மேடையில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அங்குள்ள மக்களுக்கு தெரியும் இத்தனை விஷயம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்குன்னு. இல்லை, அவருடைய பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன், இது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியக்கூட ஒரு விஷயம்தான். இப்போது பிஜேபி கூட்டணிக்கு எதிராக INDIA அப்படின்ற ஒரு கூட்டணி வந்து உருவாக்கியிருக்காங்க, அதில் MK Stalin அவர்கள் தலைமையிலான திமுகவும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். இப்போது ஆம் ஆத்மின்னு ஒரு சின்ன கட்சி டெல்லியிலையும் பஞ்சாபியும் ஆட்சி செய்திருக்கக்கூடிய கட்சி 10 ஆண்டுகள் தான் ஆட்சி ஆரம்பிச்சு, அவர்கள் வந்து இந்த INDIA கூட்டணியில் சேரணும்னா கூட நாங்கள் உள்ளே வரணும்னா அந்த டெல்லி சம்பந்தமான ஒரு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு மசோவாக்கு எதிராக நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் வந்து இதில் சேருகிறோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சு, அது ஒரு ஒப்பந்தம். ஆமாம், அந்த நிபந்தனை பப்ளிக்காக வைக்கப்பட்டு அந்த நிபந்தனையை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டதால் அந்த கூட்டணியில் ஆம் ஆத்மின்ற கட்சி வந்து உள்ளே போச்சு. பாராளுமன்றத்திலும் அந்த மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் வாக்களித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், உதாரணமாக ஷீலா தீட்சித் அவர்களுடைய மகன் அஜய் மக்கன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக நம்ம அந்த மசோதாவை எதிர்க்கக்கூடாது, ஆம் ஆத்மி கட்சியை நம்மளுக்குள்ளே சேர்த்துக்க கூடாதுன்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தினூண்டு கட்சி அதிகபட்சம் ஒரு 4-5 MPக்களை காங்கிரஸுக்கு அடிஷனலாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கட்சியே அவர்கள் மாநில நலன் அவங்க நினைக்கிறத ஒரு நிபந்தனையாக வச்சுட்டு அந்த கூட்டணியில் போய் சேர்றாங்கன்னா
திமுகன்ற இவ்வளோ பெரிய கட்சி. காங்கிரஸுக்கு வந்து அந்த 8 எம்பிக்கள் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்காங்கனாலே அது திமுக தயவால் தான் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னது போல் நீங்கள் தண்ணீரை கர்நாடகாவில் திறந்து விட்டால்தான் திமுக வந்து இந்த கூட்டணியில் அங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய கர்நாடகாவில் இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அப்படின்ற ஒரு அமைச்சர், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய மகன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த முறை பிஜேபி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தப்போ பெங்களூர் டு ஒசூருக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ஒப்புதல் கொடுத்தது பிஜேபி அரசாங்கம். அதற்கான டிபிஆர் ஸ்டடி முடிக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம். இப்போ அந்த பிரியங்க் கார்கே வந்து வெளிப்படையாக என்ன பேட்டி கொடுக்குறாருனா, இந்த மெட்ரோ திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் பெங்களூரில் இருக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒசூருக்கு போயிடும், அப்போ மற்ற மாநிலத்துக்கு நம்ம ஏன் வந்து அந்த உதவியை செய்யணும், அதனால இந்த மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு நேற்று பேட்டி கொடுத்துருக்கார். அப்போ தமிழக பிரியங்கார்கே பேட்டி கொடுத்துருக்கார். அப்போ தமிழக நலன் சார்ந்து உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய இத்தனை பிரச்சனைகளை கொடுத்து வாய் திறக்கக்கூட தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கோழை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். சும்மா எப்ப பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம காவிரியில நம் தமிழ்நாட்டிற்கான பங்குக்கான தண்ணி வாங்குறதுக்கே உச்ச நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அதான் சொல்கிறேன், இப்போது பிஜேபி அரசாங்கம் கர்நாடகாவில் கடந்த 3.5 ஆண்டுகளாக இருந்தது. ஏதாச்சும் ஒரு முறை தண்ணி திறக்க மாட்டோன்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலை. ஆனால் காங்கிரஸ் வந்த உடனே தண்ணி திறக்கிறதுக்கு வந்து தண்ணி திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போது நீங்கள் வந்து தமிழக நலன் சார்ந்து தமிழக வாழ்வுரிமை சார்ந்த விஷயங்களுக்கு கூட அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து சிறு குரல் கூட கொடுக்காமல் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆம் ஆத்மி கட்சி அவர்கள் இத்தினூண்டு கட்சி 10 வருஷம்தான் ஆச்சு, அவங்க மாநில நலனுக்காக அவங்க வந்து ஒரு டிமாண்ட் போட்டதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ளே போகிறாங்கல்ல, அந்த திராணி திரும்பு கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பிஜேபி பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து அருகதை இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த வேஷத்தை யாருக்காக போடுகிறீர்கள்? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குன்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கம்யூனிஸ்ட்காரங்க இன்றைக்கி வரைக்கும் கேரளாவில் சிறுவாணி அணை குறித்து பிரச்சனை பண்ணுறாங்க, பெரியார் பற்றி பிரச்சனை பண்ணுறாங்க, மருத்துவ கழிவுகளை இன்று வரை கோயம்புத்தூரில் கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் எந்த வார்த்தையுமே பேசுகிறதுக்கு திராணி இல்லாதவர்கள், தமிழகத்திற்கு நன்மை மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் பேசுகிறாருனா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய ஃபெயிலியர்ஸ், அவர்களுடைய இயலாமையை வந்து மறைப்பதற்காக இது போன்று இட்டுக்கட்டி மக்களிடம் பாஜகவை ஒரு பிரதான எதிரியாக உருவகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். எங்களுடைய வாதம் என்னென்னா, இதை நீங்கள் 10 வருஷமாக செஞ்சிட்டீங்க, 10 வருஷமாக அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்றதை ரீச் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் இதை செய்வதனால் தமிழர்கள் ஏமாறப்போவது கிடையாது. ஆனால் நீங்கள் தமிழர்கள் ஏமாறப்போவது கிடையாது அப்படிங்கிறீங்க, ஆனால் அவர் பேசும்போது மோடி நிறைய வடை சுற்றுருக்காரு, இங்கே வந்து கதையெல்லாம் விட்டுருக்காரு, அதில் ராமேஸ்வரத்துலேயும் நிறைய வடை சுற்றுருக்காரு அப்படின்னு மோடி சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யான விஷயந்தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்றும் சொல்கிறாரு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கையில் உள்ள காவலர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு. அதாவது நிறைய பேருன்னு சொல்கிறாரே தவிர ஒரு எண்ணிக்கை கூட இவரால் சொல்ல முடியலையே. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஆத்தென்டிக்கேட்டடான தகவல்களை சொல்லணும் இல்லையா? பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பிரதமர் ஆனதுக்கப்புறமா கடந்த 9 ஆண்டுகளில் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரே ஒரு மரணம் தான் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்களுக்கு நடந்திருக்கு, ஒரே ஒரு மரணம். அந்த ஒரு மரணம் நடந்தப்போ கூட உடனடியாக அப்போது அமைச்சராக இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் நேரடியாக வந்து அவர்கள் குடும்பத்தை பார்த்து இது போன்ற இனி ஒரு சம்பவமும் நடக்காதுன்னு 2018 ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்றைக்கி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு கொலை கூட நடக்கலை. ஆனால் 2004 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அஃபீஷியலாகவே 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடக்கப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களுக்கு. படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அஃபீஷியல் ஃபிகர்ஸே 300க்கு மேலே. அப்போ அன்அஃபிஷியலாக இன்னும் அதிகமாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க, அது வந்து கணக்கில் கொண்டு வரப்படவில்லை அப்படின்ற தகவல்களையும் சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நடந்து அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் பாஜகவை சொல்கிறாரா? இல்லை, நான் இப்போ முதல்வர் அவர்கள்கிட்ட கேட்குறேன், நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறோம் ஒரே ஒரு மரணம் வந்து நிகழ்ந்து விட்டது, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன், ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, அதற்கான
மத்திய அரசாங்கம் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் பார்த்து அந்த 2018 இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரணம், ஒரு படுகொலை, ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்காமல் நாங்கள் என்ஷூர் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆனால் இதே காங்கிரஸ் ஆட்சியில், காங்கிரஸ்னு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான ஒரே காரணம் என்னென்னா, அந்த ஆட்சியில் திமுக முக்கிய அங்கம் வகித்தது. 2004 வரைக்கும் 40 எம்பிக்களையும் அவர்கள் ஜெயித்திருந்தார்கள். திமுக கிட்டத்தட்ட 24 எம்பிக்களை வைத்திருந்தது. 2009 தேர்தலில் அவர்களுடைய கூட்டணி 28 இடங்களை வென்றிருந்தது, திமுக 18 இடங்களை வென்றிருந்தது. ஆக இவ்வளோ எம்பிக்களை வைத்து கொண்டு மத்தியில் ஆட்சியை அனுபவித்து கொண்டு அப்போது தமிழக மீனவர்கள் 300 மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல்களே இருக்கிறது. இன்று வந்து ஒரு மீனவர் தான் துரதிருஷ்டமாக இறந்துட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ என்ன நம்பர் நீங்கள் மீனவர்களை கொலை செய்து விட்டார்கள் இலங்கை கடற்பணியர்னா, எத்தனை பேர் கொலை செஞ்சுருக்காங்கன்னு தகவல் சொல்லணுமா இல்லையா? இதே அரசாங்கம் தானே தூக்கு கயிற்றில் இருந்த 4 மீனவர்களை மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வந்தது. அந்த நன்றியெல்லாம் மீனவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வந்து பார்டரை தாண்டிட்டாங்கன்னா சிறைப்பிடிக்கப்படுறாங்க அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க. உடனடியாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 280 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் குறைந்தபட்சமான எண்ணிக்கையில் தான் இலங்கை சிறையில் வந்து மீனவர்கள் இருக்காங்க. அவர்களை மீட்பதற்கு கூட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அனைத்து முயற்சிகளும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களுடைய மாநில தலைவர் இலங்கை பயணம் சென்றபோது கூட அங்கே சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு சகோதரனாக உத்தரவாதம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய ஜெய்சங்கர் அவர்கள் மினிஸ்டர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ தமிழக மீனவர்களுக்கு மோடி அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அநீதி இழைத்து விட்டது என்று முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்றால் தரவுகளை சொல்ல வேண்டும். எத்தனை மீனவர்கள் இந்த ஆட்சியில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், எத்தனை மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை படகுகள் பிடிக்கப்பட்டது, அந்த தரவுகளை முதல்ல நீங்கள் தைரியமாக பேசுங்களேன் கூட்டணியில். இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய நீங்கள் அந்த எண்ணிக்கையை சொல்வதற்கு தயங்குவதற்கான காரணம், எண்ணிக்கைகளை நீங்கள் சொன்னால் உங்கள் பொய் புலப்பட்டுவிடும். அதுவும் குறிப்பாக இந்த ராமநாதபுரத்தில் இவர்கள் பேசியது வந்து திமுக முகவர்கள் கூட்டம்னு சொன்னால் கூட, நேற்று வந்து நம்ம தினமலரில் வீடியோலாம் கூட வந்திருக்கு, 100 வேலை செய்யக்கூடிய பெண்களை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் உட்கார வைத்து முகவர்கள் கூட்டத்தில் உட்கார வச்சது மட்டுமில்லை, அவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லப்பட்ட பணத்தை கூட கொடுக்காதனால் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். ஹைவேல உட்காந்து போராடுறாங்க நைட்டு, அப்புறமா போலீஸார் வந்து கூட்டத்தை கலைக்கிறார்கள். அப்போ நீங்கள் முதல்வராக உண்மையை பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த கூட்டத்தில் பேசலைனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்ததிலிருந்து எத்தனை மீனவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு உண்மை என்று இருந்தால் அதற்கான உரிய பதிலை பாஜகவிலிருந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கிறோம். சும்மா நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு சமாளிப்பு வேலைகளை ஒரு முதல்வராக இருந்து செய்வது அழகு இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. கச்சத்தீவு அதை மீட்க வேண்டும் அப்படிலாம் நிறைய இருக்கும் போது பாஜக அரசுக்கு நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். அது ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க, சட்டம்லாம் இயற்றல, ஆனால் நான் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எந்த செவிசாய்க்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதுறது ஒன்று தான் வேலை, பட் அந்த கடிதமும் அவர் எழுதுறது இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சினால்? இந்த கேள்வியை திருப்பும் நாங்கள் வந்து எல்லா தளங்களையும் வச்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கும் அவர்கள் ஏதோ ஒரு சமாளிப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கச்சத்தீவை மீட்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் ஒத்துக்கிறோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோன்றது நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆனால் அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய வசம் இருந்த கச்சத்தீவு எப்படி இலங்கைக்கு போனது, அதற்கு யார் காரணம், அவர்கள் அதற்குறித்து என்ன சொல்கிறார்கள், அவர்கள் அதற்குறித்து பொது மன்னிப்பு கேட்பதற்கு தயாரா, இது வந்து அஃபீஷியலாக எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாங்க, அன்றைய பிரதமர் அப்படிங்கிறாங்க. அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது யார்? கருணாநிதி அவர்கள் இங்கே வந்து ஆட்சியில் இருந்தார், முதல்வராக இருந்தார். கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டும் போது கிளியராக ஒரு கேஸ் ஸ்டடி நம்மளுக்கு இருக்குது. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பர்பாரி அப்படின்ற ஒரு பகுதி, அது வந்து பங்களாதேஷ் இது பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கப்பட்டும் போது இந்த மாதிரியான அதிகாரம் மத்திய அரசிற்கு கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான உச்சநீதிமன்ற நீதி தீர்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில் தாரை வார்க்கப்பட்ட போது திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருந்தான்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கைப்பாவைன்னா என்ன அர்த்தம்னா, 1967 தமிழகத்தில்
திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை வென்று ஆட்சியை பிடிக்கிறது முதல் முறையாக. அப்போ பக்தச்சலம் முதலமைச்சராக இருந்தார், திமுக ஆட்சிக்கு வந்துடுது. அண்ணாதுரை அவர்கள் இறந்து விடுகிறார் 1969. இறந்த உடனே கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகிறார். 1971 என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் வந்து இரண்டாக பிளவுபடுகிறது, இந்திரா காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்திரா காங்கிரஸினுடன் இவர்கள் கூட்டணி வைத்து கொண்டார்கள், கருணாநிதி அவர்கள் தலைமையிலாக இருந்த திமுக கட்சி. 67 ஆளும் கட்சியா இருந்து காமராஜர் தலைமையில இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல, இந்திரா காந்தி அவர்களுடைய கூட்டணி வச்சுக்கிட்டார். அப்போ 67 ஆளும் கட்சியாக இருந்து தேர்தலில் தோற்ற காங்கிரஸ் கட்சி 71 தேர்தலில் ஒரு சட்டசபை இடத்துல கூட போட்டியே போடலை. இது வந்து இவருக்கு இந்திரா காந்தி அம்மையாரோட வச்சுக்கிட்ட அரேஞ்ச்மெண்ட்டு. அதற்கு பிரதிபலனாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கூட திமுக போட்டி போடலை, காங்கிரஸ் முழுதுமாக போட்டி போட்டது. இதுதான் வரலாறு. அப்போ 1971 இந்திரா காந்தி அம்மையாரோட திமுகவுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்தில் தான் கட்சித்தீ வந்து தாரை வார்க்கப்பட்டது. அப்போ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்துக்காக தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னு சொல்கிறேன். இந்த ஒப்பந்தம் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்வது என்னவென்றால், அப்போது பல ஊழல்களில் வந்து திரு கருணாநிதி அவர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து அம்மையார் வந்து இவர்களை மிரட்டி கச்சத்தீவை வந்து அவர்களுக்கு ஒப்படைத்த போட்ட உடனே டெல்லிக்கே போய் கருணாநிதி பேசினாரு. உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவு வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டது ஹத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி, அப்போ வந்து ஜனசங்கத்தினுடைய எம்பி தான் இவர், வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை. ஏனென்றால் அப்போது இருந்த இந்திரா காந்தி அம்மையாருடன் உடன்படிக்கையில் இருந்தார்கள், கிட்டத்தட்ட கூட்டணியில் இருந்தார்கள். அதனால் அதை எதிர்த்து அவர் தமிழக உரிமைக்காக போராடவில்லை. அப்போவே உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கம் போய் மிகப்பெரிய கடுமையான ஃபைட் பண்ணியிருந்தா, பெர்பாரி கேஸில் அவர் கோடிட்டு காட்டி இது தாரை வார்க்கப்பட்டது செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவும் இல்லை, எந்த விஷயமே இவர் செய்யலைங்க. அப்போ வந்து ராகவன் அப்படின்றவர் லா மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்போ வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை டெல்லியில் கூட்டுகிறார். கச்சத்தீவு வந்து இந்தியாவினுடைய பகுதி, பிஜேபிக்கு எப்பயுமே நாடு தான் பிரதானமாக இருக்கிறதுனால பெர்பாரி விஷயத்தில் கூட ஜனசங்கம் தான் போராடிச்சு. கச்சத்தீவு மீட்கப்பட்டு தாரை வார்க்கப்பட்ட போது கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததே ஒரு ஜனசங்கம் எம்பி தான். அதற்கப்புறமா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் தொடர்ந்து அந்த லீகல் பேட்டில் ஃபாலோ பண்ணார். வாஜ்பாய் அவர்கள் தமிழகத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர், எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டின உடனே தான் இவர் வந்து பயந்து போய் லா மினிஸ்டர் வந்து டெல்லிக்கு அனுப்புகிறார். ஏன்னா இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்று வரலாற்று பதிவு நடந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக இவர் வந்து லா மினிஸ்டர் டெல்லிக்கு ஒப்புக்கு அனுப்பி சும்மா ஏதோ பேசுகிறார் அவ்வளோதான். இப்போ நாங்கள் கோருவது என்னென்னா, பிஜேபி இப்போ வந்து எங்கள் மேலே நீங்கள் பழி போடுறீங்க, நீங்கள் கச்சத்தீவை மீக்கலை அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், பழியவே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையில் 1971 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது அம்மாநில அரசாகவும் இருந்து கொண்டு முதல்வராகவும் இருந்து திமுக தமிழர்களுக்கு செய்த அநீதிக்கு முதல்ல ஒரு பொது மன்னிப்பை நீங்கள் வந்து மக்களிடத்தில் சமர்ப்பீங்கள், முதல் பாயிண்ட்டு. இரண்டாவது பாயிண்ட்டு, 1996 2013 வரைக்கும் திமுக மத்திய அரசாங்கத்தில் அங்கமாக இருந்தது கிட்டத்தட்ட 18 காலம். 98-99 நீங்களாக ஒரு வருடத்தை தவிர்த்து அந்த 18 17 மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தது. மூன்று அரசாங்கங்கள், ஒன்று வந்து யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், ரெண்டு வாஜ்பாய் அவர்கள் தலைமையினால என்டிஏ அரசாங்கம், மூன்று யூபிஏ அரசாங்கம். அப்போ 17 நீங்கள் மத்தியில் அங்கம் வகித்தப்போ கச்சத்தீவை மீட்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஏன் மீட்கவில்லை? அப்போல்லாம் கடிதம் எழுதலையா? அப்போ எதுவுமே பண்ணலையே, ஏன்னா ஆட்சியில் இருந்தாங்க. இவர்களுடைய ஃபார்முலாவே என்னன்னா, கேள்வி ஸ்டாலின்கிட்ட திரும்ப வராதா? 10 நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது பாஜகவுக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்க, காங்கிரஸ்க்கு எழுதலையா அப்படின்னு கேள்வி உருவாகும். நிச்சயமாக கேள்வி வரணும், பத்திரிகையாளர்கள் கேட்கணும், மக்களுக்கே அந்த எண்ணம் இருக்கிறது. அந்த கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு தான் உடனடியாக பாஜக மீது பழி போடுகிறார்கள். இது ஜஸ்ட்டு இப்போ சொல்கிறேங்க, தமிழகத்தில் காவேரியிலேருந்து கபினியிலேருந்து ஹேமாவதி அணை கட்டப்பட்டதுலேருந்து கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுலேருந்து தமிழகம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அவலங்களுக்கு காரணம் திமுக அரசாங்கம், திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழக உரிமைகளை அடகு வைத்தது தான் காரணம். இதுதான் வரலாற்று நிகழ்வு. அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து
திமுகவினால் 10 வருடமாக தொடர்ந்து தேர்தல்களில் ஜெயிக்கவே முடியவில்லை. 12 ஆண்டுகளாக ஆட்சி கட்டளையில் அமரவே முடியவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா அதிமுக 2 உடைந்த ஒரே காரணத்தினால்தான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது. 96 அந்த மிகவும் அந்த ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை எல்லாருமே எதிராக போனதுனால ஆட்சியில் அமைக்க முடிந்தது. ஆக இவர்கள் தமிழர்களுக்கு செய்த வரலாற்று துரோகங்களை தமிழர்களும் மன்னிக்கவே இல்லை. 2019 வந்து முதல் முறையாக மோடி எதிர்ப்பு அலைன்னு ஒரு செயற்கையான அலையை உருவாக்கி, ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த குளிரில் வந்து 3 தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காங்களே தவிர, இவர்கள் செய்த வரலாற்று பிழைகள் இவர்கள் பெற்ற 3 வெற்றியினால் இல்லை என்று ஆகிவிடாது. ஆனால் இப்போ அவர்கள் ஆட்சியில் இருந்து கூட செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வரலாற்று பிழைகள் எல்லாம் திருத்தி எழுதுவதற்கு முயற்சிக்கிறார்கள். உதாரணமாக 89 சட்டசபையில் நடந்தது நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பதிவு செய்கிறது. இப்போ அடுத்த 20-30 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு புது வரலாறு எழுதுவதற்கு முதல் ஸ்டெப்பு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை அப்படின்ற கருத்தை முன்வைப்பது. அதே மாதிரி கச்சத்தீவு குறித்து இவர்கள் வந்து தாரை வார்த்தது வந்து வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்கவில்லை அப்படின்ற பரப்புரையை செய்வது, இது எல்லாமே இவர்கள் நெடுங்கால திட்டமிடலுக்காக இன்று செய்யக்கூடிய பரப்புரைகள் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். நிச்சயமாக அதை வந்து முறியடிப்போம் அப்படின்றதுலையும் நாங்கள் உறுதியாக. 2015 எய்ம்ஸ் அது தூங்குவதற்கான பணிகளாக இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒத்த செங்கலோடு நிற்கிது அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மைதான், ஏனென்றால் அங்கே கட்டிடம் வந்து எழுப்பப்படவில்லை அப்படின்றது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ராமநாதபுரத்தில் ஒரு தற்காலிக ஒரு கட்டிடத்தில் வந்து எய்ம்ஸ் கல்லூரி வந்து ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிறது. முதல் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை படிப்பே முடித்து விட்டார்கள். 2 ஆண்டு மாணவர்கள் அட்மிஷன் வந்து இப்போ நீட் முடிவுகள் பொறுத்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்னா, கல்லூரி வந்து இயங்குகிறதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இயங்குகிறது. மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் கட்டப்படவில்லை. அதற்கான காரணத்தை தான் நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து இப்போ நடந்த அந்த செஷனில் முழுவதுமாக விளக்கி சொன்னார். என்ன அது சொல்லும்போது தான் திமுக எம்பிக்கள் வெளியே ஓடும்போது, ஓடாதீங்க ஓடாதீங்க, ஓடினாலும் தமிழகத்தை குறித்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தொலைக்காட்சியிலாவது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். ரொம்ப வைரலாக அந்த வீடியோ கூட போச்சு. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 2015 இந்த திட்டத்தை நாம் அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய லொக்கேஷன் 3-4 ஊர்கள் மாறி 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 போய் மதுரைன்னு முடிவு செய்யப்பட்டதுக்கு 3 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ 2018 தான் மதுரைன்ற முடிவையே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் முடிவு செய்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதலை வந்து கொடுக்குது. ஒப்புதல் கொடுத்து அந்த லோன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் அந்த லோன் ஜெய்கான்ற நிறுவனம் நம்மளுக்கு கொடுக்க போது அந்த லோனை வந்து நம்ம வாங்கிட்டு இன்ட்ரெஸ்டிலிருந்து முதலிலிருந்து முழுவதுமாக மத்திய அரசாங்கம் அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறது. பிரதமர் வந்து இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார். 2019 தேர்தல் சமயத்தில் தேர்தல் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே 7 மாத காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தவுடனே 2 ஆண்டுகள் நம்ம என்ன அவஸ்தப்பட்டோம், எந்த ஒரு பணியுமே செய்ய முடியாத ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ 2022 தான் கொரோனா ஓரளவுக்கு சரியாகி கொரோனாலாம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையே வருது. இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில், 2 நாட்களுக்கு முன்பு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான டெண்டர் வந்து கோரப்பட்டுள்ளது. இப்போ டெண்டர் கோரப்பட்ட உடனே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் இந்த கட்டடம் வந்து கட்டி முடிக்கப்படும். 2026 பயன்பாட்டுக்கு கோரப்பட்டதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? இப்போதான் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த டெண்டர் அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அது டெண்டர் அறிவிப்பு வந்திருந்தால் கூட அதையும் இவங்க பூசி மொழிகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போது இதில் என்ன பிரச்சனைனா, நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருந்தது. ஜைகா கிட்டேருந்து கடன் வாங்குறது, கொரோனா வந்தது, இங்கே தாமதப்படுத்தப்பட்டது, இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை தான் மாண்புமிகு நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் விளக்கி கூறினார். இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கூட திமுக வந்து அதையெல்லாம் மடைமாற்றிவிட்டு மோடி அவர்கள் வந்து சொன்னாரு கட்டலை அப்படின்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் பரப்புரையா சொன்னாங்க. கேள்விப்பட்டீங்களா, கனிமொழி அவர்கள் சிலப்பதிகாரம் பேச ஆரம்பிச்ச பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கமாண்டை சொல்லியிருந்தாங்க. அதாவது இதை பத்தி பேசணும்னா மணிப்பூர் சம்பவம் பத்தி டீட்டெயிலாக பேசினா இன்னொரு நேர்காணல பேசலாம். இப்போ எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
தமிழகத்தில் கூட வேங்கி வயலில் நடந்தது, இப்போ நாங்குநீரில் நடந்தது. இந்த மாதிரி மிகவும் துரதிருஷ்டவசமான கோர சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ சட்டம் ஒழுங்குக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணிப்பூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த வன்முறைகள், பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டது, இதெல்லாமே சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள். அதற்கு வந்து அந்த மாநில அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இது எல்லாமே வந்து நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதற்கான உடனடி நடவடிக்கைகள் எடுத்தோம், இராணுவத்தை வரவழைத்தோம். மாண்புமிகு உள்துறை அமைச்சரே மூன்று முறை மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கலவரங்களை அடக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தார். கலவரம் ஒடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இன்று பள்ளி மாணவர்கள் அனைத்து பள்ளிக்கும் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அப்போது அங்கே நடந்த ஒரு இனரீதியாக நடந்த ஒரு பிரச்சனை, இது வந்து காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக, கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மணிப்பூர் ஹைவே கிட்டத்தட்ட 100 நாட்கள் பிளாக் செய்யப்பட்டது. அதாவது இந்தியாவுக்கும் மணிப்பூருக்குமான தொடர்பு 100 நாட்கள் துண்டிக்கப்பட்டது. யாருமே இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, எசென்ஷியல் சப்ளைஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியல. அந்த பக்கம் இருந்த வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து தான் பொருட்கள்லாம் உள்ளே வரவழைக்கப்பட்டது. இந்த மாதிரி எப்பயுமே ஒரு கிளர்ச்சி கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலம். நம்ம அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், குறிப்பாக அந்த மணிப்பூர்ன்ற மாநிலத்தில் ரயில்வே அப்படின்றதே கிடையாது, ரயிலுன்ற ஒன்றே கிடையாது, அந்த மாநிலத்துக்கு ரயில் தொடர்பே கிடையாது. இப்போ நம்ம வந்து ரயில் தொடர்பை முதல் முதலியாக ஏற்படுத்தி ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்டி ட்ரெயின் வந்து அந்த மாநிலத்துக்கு முதல் முறையாக அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி வளர்ச்சி குறியீடுகளில் பல்வேறு வகையான வளர்ச்சி குறியீடுகள், மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, முதலீடுகள் அங்கே ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த கிளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு மற்ற மாநிலங்களைப் போலே ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இனக்கலவரங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்கு வந்து வேரியஸ் எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸு, இன்டர்னலாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சம்பவத்தை வந்து திமுக உருவகப்படுத்துவது எப்படின்னா, இப்போ 2 பெண்கள் வந்து மானபங்கம் செய்யப்பட்ட ஒரு வீடியோலாம் நம்ம பார்த்தோம், மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். அதை அதை செய்தவர்கள் மீதெல்லாம் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும்னு அனைவருமே உத்தரவாதம் கொடுத்துருக்கார்கள். இப்போ அந்த துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இது என்னமோ பிஜேபியே திட்டமிட்டு அரங்கேற்றின மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அந்த கம்பாரிசன்ஸ், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால தான் நிதியமைச்சர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே கோபப்பட்டது. இப்போ அவர்கள் இதை பேசும்போது நாங்கள் கேட்குறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது, வேங்கி வயலில் மனித மலம் கலந்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிகழ்வு அங்கே நடந்திருக்கிறது, இன்று வரை 200 நாட்கள் ஆகியும் உங்களால் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை, இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணமா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இதுதானா அப்படின்னு எங்களுடைய நிதியமைச்சரோ ஏன் பிரதமரே கூட கேட்பதற்கு 1 நிமிஷம் ஆகாது. அப்படி கேட்டாங்கன்னா இவங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க? அப்போது பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு தார்மீகம் இருக்கு இல்லையா, மணிப்பூரில் நடந்த விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஓகே, பட் அதை பிஜேபியினுடன் ஒப்பிட்டு பிஜேபி ஆட்கள் இதை செய்தார்கள், பிஜேபி அரசாங்கம் இருந்ததுனால தான் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள பாராளுமன்றத்தில், அதே தானே நாங்கள் சொல்லுவோம். வேங்கி வயலில் இப்படி ஒரு மனித இனமே கண்டிராத ஒரு அநீதி நடந்ததால் பெருசாக கொண்டு போகலையே நீங்க? இல்ல இல்ல, நாங்க கொண்டு போலன்றது வேற, ஏன்னா கொண்டு போயிருக்கணும்ன்றது வேற, ஏன்னா ஜாதி ரீதியான மிகப்பெரிய பிரச்சனைகளை அதை அக்ரவேட் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் திமுக ஒருவேளை எங்கள் இடத்துல இருந்திருந்தால் கொண்டு போயிருப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு வந்து மக்கள் அடித்து கொண்டு சாக வேண்டும் என்பதுதான் இயல்பாக அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பாலான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை. ஆனால் ஆம் ஆத்மி சமீபத்தில் சிஏஜி அறிக்கையின் மூலமாக ஒரு சாலை போட்டதில் குறிப்பிட்ட தொகையை விடவும் 6 மடங்கு தொகை, அரசு அலக்கெடுத்த தொகையை விடவும் 6 மடங்கு அதிகமாக செலவு செய்து ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்களே. அதான் இப்போது ஆம் ஆத்மி கட்சி வந்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், நான் வந்து இப்போது எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க இதனால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுலே கவனம் செலுத்துவதாகவும் அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாலும் நினைக்க வேண்டாம். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறது. இப்போது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சர்களாக இருந்த 2 பேர், ஒருத்தர் மணீஷ் சிசோதியா, இன்னொருத்தர் வந்து பேர் மறந்து போச்சு, சஞ்சய் சிங்கா, இவங்க 2 பேருமே வந்து முக்கிய பொறுப்புகள், ஏன்னா டெல்லி வந்து மொத்தமே உங்களுக்கு 70 MLA சீட்டு தான், அப்போ அதிகபட்சம் 8 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும்.
அதில் இரண்டு முக்கியமான அமைச்சர்கள், அதுவும் மணீஷ் சிசோதியான்றவர் துணை முதல்வராக இருந்தவர். கிட்டத்தட்ட 10 துறைகளை நிர்வகித்தவர், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகவும் நெருக்கமானவர். இப்போ இரண்டு பேரை வந்து அமலாக்கத்துறை வந்து கைது செய்து, அதுக்கு காரணம் பாஜகன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் இல்லை, அதாவது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ், இதெல்லாம் இதில் வந்து ஊழல் பெறப்பட்டதற்கான அந்த முகாந்திரம் இருந்து அதெல்லாம் தாக்கல் செய், அதனால தான் பெயில் கூட கிடைக்கல. இப்போ வந்து பொலிட்டிக்கல் கேஸுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம், உடனடியாக பெயிலில் வந்துடுவாங்க. பட் இவர்கள் மீது செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட அனைத்து முகாந்திரமும் இருக்கிறது. இது நீங்கள் என்ன பண்ணாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற அடிப்படையில் ஊழல் செய்து இந்த ரெண்டு அமைச்சர்களும் இன்றைக்கு வரைக்கும் திகார் சிறையில் இருக்காங்க. அதில் ஒரு அமைச்சர் வந்து 10 மாதத்துக்கு மேலே இருக்கார், இந்த மணீஷ் சிசோதியா கிட்டத்தட்ட 7-8 மாதமாக இருக்கார். அப்போது அவர்கள் ஆம் ஆத்மின்ற கட்சி வந்து ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி. இப்போ இந்த கட்சியே வந்து தன்னுடைய இரண்டு பிரதான அமைச்சர்கள் வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றப்போ பிஜேபி மேலே அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இருக்கக்கூடிய விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ இவர்கள் வந்து பிஜேபி மேலே ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. இப்போ சிஏஜி குற்றச்சாட்டுமே என்னென்னா, நகைப்புக்குரிய விஷயம் என்னென்னா, சிஏஜியில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது ஒரு விஷயமாக இருக்கிறது, இவர்கள் குற்றச்சாட்டு வைப்பது ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து இந்த தவறு நடந்திருக்கிறது, இதில் வந்து பணம் அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிஏஜி அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தா இவங்க மொத்த திட்டத்தையும் சேர்த்துடுறாங்க. அதாவது 1000 கிலோமீட்டர் அந்த சாலை பகுதினா 1000 கிலோமீட்டரில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஊழல் செஞ்சாங்கன்னு ஒரு நம்பரை ஃபேன்சியாக கொண்டு வந்து அதை வந்து இவங்க ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுடைய பதில் என்னென்னா, சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தையே திரித்து தான் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் வைப்பதற்கு உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய பொருளாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலே பாருங்களேன், அந்த 25 கிலோமீட்டரில் ஏதோ அவர்கள் ஏதோ செய்திருக்கிறதாக அந்த சிஏஜியில் சொல்லியிருக்காங்க. அதற்கான முறையான விளக்கம் இன்னும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை. அவங்க வந்து வச்சிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு தான், அதுக்கு பதில் சொல்லுவோம், அது வந்து திருப்தி இருக்கா இல்லையா அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு விவாதங்கள். அப்போது ஒரு இறுதி செய்யப்படாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை மட்டும் பிக்கப் பண்ணி நீங்கள் ஊழல் செஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஆம் ஆத்மி கட்சி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ யாரு நினச்சா கூட எங்கள் பிஜேபி அரசாங்கத்தின் மீது, குறிப்பாக எங்கள் பிரதமரின் மீதோ இல்லை எந்த அமைச்சர்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட உங்களால் சொல்லவே முடியாது. நிரூபிக்கப்படுறது இரண்டாவதாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்கட்சியை கூட பிஜேபியை வந்து மதவாதம் அப்படி இப்படின்னு தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்களே தவிர, ஏதோ ஒரு அமைச்சரை குறிப்பிட்டோ இல்லை பிரதமரை குறிப்பிட்டோ நீங்கள் வந்து ஊழல் செய்து விட்டீர்கள், நீங்கள் வந்து பணம் பெற்று விட்டீர்கள், நீங்கள் வந்து கிக்பேக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இன்னும் வைக்கல. ஆகையால் ஆம் ஆத்மி கட்சி மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, எல்லா கட்சிக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுவது ஒன்று மட்டும்தான், நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை ஊழல்வாதியாக காட்ட நினைத்தால், முயற்சித்தால் மக்களே உங்களை ஒட்டுமொத்தமாக கருவறுத்து விடுவார்கள் அப்படின்றது தான் நம்ம மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம். நிறைய தகவல்கள் தமிழ்நாடு அரசியலேருந்து டெல்லி வரைக்கும் நிறைய தகவல்கள், அங்கே என்ன ஃபேக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.